ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டத்தில் எப்படி இன்டர்நெட் கனெக்ட் பண்ண போகிறோம் மொபைல் மூலிமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மொபைலை வந்து ஓப்பன் பண்ணிங்க, மொபைலில் ஹாட்ஸ்பாட் மூலிமா சிஸ்டத்தில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெட்டை ஆன் பண்ணிங்க, நெட்டை ஆன் பண்ணிவிட்டு இது எம்ஐ மொபைல், இப்படி ஸ்கொயரல் பண்ணிங்கன்னா ஹாட்ஸ்பாட்னு கட்டு பாருங்க. ஹாட்ஸ்பாட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஆன் ஆகிடும். இது ஒரு மெத்தடு. இப்படி இல்லை வேறு மொபைல் வச்சுருக்கேன் அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போனால் காட்டும். ஓகேங்களா? செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். தள்ளிட்டு செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பர்சனல் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்களா, போர்ட்டபுள் ஹாட்ஸ்பாட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு மேலே போர்ட்டபுள் ஹாட்ஸ்பாட், கீழே செட் போர்ட்டபுள் ஹாட்ஸ்பாட்ல இதில் வந்து நேம் க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? நம்மளுடைய நேம் வந்து மற்ற சிஸ்டத்தில் காட்டுறது எப்படின்றதுக்கான இது. இதில் இருக்க பாஸ்வேர்டு நேமும் கிளியர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதிலே செக்யூரிட்டி இதில் கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு இல்லாமலும் பண்ணலாம், இல்லை நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக பாஸ்வேர்டு செட் பண்ணுறோம் அப்படின்னா அண்ணாத்துட்டு வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஓன் சிஸ்டத்தில் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ நேமும் பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அதை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிட்டீங்களா? ஆன் பண்ணிவிட்டு சிஸ்டம் மொபைல் ஒரு பக்கம் எங்கே டவர் கிடைக்கும் அங்கே வச்சுட்டு சிஸ்டத்துள்ளே போங்க. இப்போ சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிங்க, சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணினேன். சிஸ்டத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை டாங்கிள் இருக்கணும். ஓகேங்களா? சிபியூவில் இருக்காது, லேப்டாப்லாம் இருக்கும். சிபியூவில் இல்லை அப்படின்னா ஒய்ஃபை டாங்கிள் தனியாக இருக்குது, அதை வாங்கி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இது சிம்பிள் வந்து எரரில் காட்டுது, அதுக்கு என்னென்னா ஒன்றும் இல்லை, அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரபுள் ஷூட்டிங் ப்ராப்ளம் அப்படின்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக டிரெக்ட் ஆகும் அது. ஓகேங்களா? ரீசாலிங் ஆகும். அது எப்படின்னா அந்த டிவைஸ் கட் ஆகி திரும்பி ரீஇன்ஸ்டால் ஆகும். இப்போ ரீஇன்ஸ்டால் ஆகி ஓகே ஆகுது பாருங்கள். அதோடய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? கேன்சல் பண்ணிங்க. இப்போ வந்து அந்த ரெட் கலர் சிம்பிள் இல்லை பார்த்தீங்களா, ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃபை சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த ரெட் கலர் சிம்பிள் இல்லை, இப்போ நம்ம டிவைஸ் நேம் காட்டுதா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் நம்பர் என்ன டைப் பண்ணிடலாம் மொபைலில், அதை கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயர் இல்லாமல் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஹாட்ஸ்பாட் மூலிமா ஒயர் கேபிளும் கேபிள் இன்சர்ட் பண்ணி சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது தான் இந்த மெத்தடு. ஓகேங்களா? வெறும் ஒயர்லெஸ் மூலிமா யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் இது. ஓகே, இப்போ நம்ம ஒய்ஃபை நேம் காட்டுது, அந்த ஒய்ஃபை நேமில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட்னு கொடுங்க. கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே ஆட்டோமேட்டிக் கனெக்ட், அது கனெக்ட் ஆட்டோமேட்டிக்னு எதுக்குன்னா நம்ம எப்போ ஆன் பண்ணாலும் டைரெக்டாக கனெக்ட் ஆகுன்றதுக்கு தான். இப்போ கனெக்ட் கொடுத்துட்டு பிறகு பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட்னு நம்ம என்ன பாஸ்வேர்டு டைப் பண்ணுமோ அந்த பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிங்க. அந்த பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிவிட்டு கீழே ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு எக்ஸ் கொடுங்க. எக்ஸ் கொடுத்தோடனே நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. நெட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சிஸ்டத்தில் எப்படி செக் பண்ணால், குரோமு இல்லை வேறு ஏதாவது ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிங்க, இருக்கிற ப்ரௌசர்னோ அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் சர்ச் பண்ணுவேன் வந்துருச்சு. ஓகேங்களா? கூகுள் சர்ச் பண்ணி வந்துருச்சு. யூடியூப்பு இல்லை மற்றபடி என்ன இது வேணுமோ யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் மூலமா சிஸ்டத்தில் நெட்டு எப்படி யூஸ் பண்ணுறதான வீடியோ தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.